ஹாய் விவாஸ், இன்னைக்கு மே 25 காட்சிக்கின வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து வெளியிலா வந்து ஒரு சைட்லேருந்து வந்துட்டே இருக்காங்க. சூரியங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காருல. சிவானியை பார்த்தோன்னே சிவானியை போக சொல்கிறாரு. இப்போ சிவானி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இவ்வளோ தூரம் அவளுக்கு டெட்லைன் கொடுத்து அவன் வராட்டி அவளுக்கு உன் மேலே காதல் இல்லைன்னு தானே அர்த்தம், அவள் உன்னை விட்டு மூவ் ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னு அர்த்தம்னு சொல்லி சூர்யா வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சூர்யா ஒரு கட்டத்தில் கோவத்தில் கத்திடுறாரு, நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா சிவானி அப்படின்னா. அப்போ பார்க்கில் இருக்கிறவங்க எல்லாருமே சிவானியை பார்க்குறாங்க. இன்னும் சூர்யா எப்படி கத்திட்டு எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க பாரு அப்படின்னோடனே, இப்போ சூர்யா ஒரு இடத்துல தனியாக நின்று அழுறாரு. அப்போனே சிவானி வந்து மறுபடியும் பேசுகிறாங்க, என்ன சூர்யா அழுறியா அப்படின்னோடனே, ஆமாம் கண்டிப்பாக வெண்ணில என்னை தேடி வருவா, ஏன்னா அவன் வந்து என் மேலே வச்சிருந்த பாசம் அந்த மாதிரி அப்படின்னு. இங்கே சூர்யா பேச பேச வெண்ணில பார்க்குக்குள்ளே வந்துடுறாங்க. வந்து ஒவ்வொரு இடமா தேடுறாங்க எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து அம்மா பாசத்தை காட்டினதே அவள் தான், அவ்வளவுக்கு என்கிட்ட யாருமே பாசத்தை காட்ட முடியாதுன்னொடனே இப்போ சிவானி என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு தான் நான் இருக்கேன் சூர்யானோடனே சூர்யா அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. இப்போ இவங்க சிவானி வந்து ப்ரொப்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக அங்கே வெண்ணில வந்துடுறாங்க. வெண்ணில வரவும் சிவானி வந்து சூர்யாவை ஹக் பண்ணி கணத்தில் வந்து மாற்றி மாற்றி முத்தம் கொடுக்குறாங்க. இதை பார்த்தோன்னே வெண்ணில அப்படியே உடஞ்சி போயிடறாங்க. அவங்களுக்கு ஒரு பக்கம் தலையே சுற்றுது. இந்த மாதிரி நான் வராட்டி நீங்கள் எங்களுக்காக வெயிட் பண்ணுவீங்க, நீங்கள் கொடுத்த டெட்லைனில் சும்மா நான் உங்கள் மேலே வச்சுருக்க காதலையும் நீங்கள் என் மேலே வச்சுருக்க காதலையும் மாற்றாதுன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ ஈஸியாக மூவ் ஆன் பண்ணுவீங்க நான் நினைக்கவே இல்லை சார், என்னையும் நீங்கள் ஒரு ஆப்ஷனாக தான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி வெண்ணிலா ரொம்ப உடஞ்சி போயிடுறாங்க. இங்கே என்ன ஆகுதுன்னா, சூர்யா ஒரு கட்டத்தில் கோவப்பட்டு சிவானி கிட்டே வந்து கத்துறாரு. அப்போல்லாம் அங்கே வெண்ணிலா இல்லை, வெண்ணிலாவை காட்டலை. அப்போ சிவானி வந்து சூர்யா வந்து சத்தம் போடுறாரு, நீ வந்து அன்னைக்கு காலேஜில் பண்ண மாதிரி ப்ராங்க் பண்ணுறியானோடனே, அன்றைக்கே நான் உன்னை உண்மையாக தான் சூர்யா ப்ரொப்போஸ் பண்ணேன், காலேஜ் டேஸ்லேருந்தே நான் உன்னை லவ் பண்ணுறேனோடனே சூர்யாவுக்கு ரொம்ப கோவம் தருது. அப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அப்புறம் எப்படி நானும் வெண்ணிலாவும் செய்கிறோன்னு நீ நினச்சிருப்ப, நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லி சிவானியை திட்டிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ சாரதா வந்து சூர்யாவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கால் பண்ணுறாங்க, சூர்யா எடுக்க மாட்டேங்கிறாரு. மீனாட்சி வந்து சாரதா கிட்ட கேட்குறாங்க, உன் வீட்டுக்காரருங்க இந்த மாதிரி சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ண மாட்டேங்கிறேன் அதான் கேட்குறேன் அப்படின்னு. இங்கே சிவானி வந்து ரேகா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுட்டுருக்காங்க. சூர்யா என்னையே போய் இப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி அதோடு என்னுடைய எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.